முதலிய இந்த புல்லுக்கு பின்னாடி இருக்க புராண கதைய பத்தி உனக்கு தெரியாதுல? இத பத்தி என் ப்ரொபசர் ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அத நான் உனக்கு சொல்லி தரேன், தெளிவா கேட்டுக்க. இது புல்லு. இப்ப ஆஃப். இப்ப கோட்ர. இந்த புல்லுக்குள்ள இருக்க புதிரை எவ்வளவு அழகா தீட்டி வச்சிருக்காரு பத்தியா என் ப்ரொபசர். உங்க ப்ரொபசர் பேர் என்ன? செந்திலா. அட உனக்கும் அவர் கிளாஸ் எடுத்துக்காரா? சும்மா விளையாடாத மாமா. இப்ப எதுக்கு திருநெல்வேலிக்கு கூட்டிட்டு போறேன் சொல்லி இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க? இன்னைக்கு 10:30 டு 12 ராவு காலம். ராவு காலத்துல வெளியூர் கிளம்பலாமா? நெவர். அப்படி ராவு காலத்துல தன்னோட பயணத்தை தொடங்க போய் தான் டைட்டானிக் கப்பலே கடலுக்குள்ள மூழ்கிருச்சு. பல ராக்கெட்டுகள் தடம் மாறி ராங் ரூட்ல போறதுக்கு காரணம் என்ன? ராவு காலத்துல கிளம்புறதுனாலதான். இப்ப சொல்லு, நாமளும் ராவு காலத்துல கிளம்பலாமா என்ன? வேணாம் வேணாம், நாம நல்ல நேரம் வர வரைக்கும் பொறுத்திருந்து பொறுமையாவே போலாம். அம்மா, இதென்ன டிபன் பாக்ஸ்? காலேஜ் போற ஞாபகத்துல அப்படியே கட்டி எடுத்து வந்துட்டியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நாம வெளியூருக்கு போறோம்ல, அங்க சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ அதான் டிபன் பாக்ஸ்ல கட்டிட்டு வந்துட்டேன். திருநெல்வேலி டவுன்ல திங்கிறதுக்கு வழி இல்லாம போயிருமா? என்ன புள்ள நீ. ஆமா, அப்படி என்ன சாப்பிடறதுக்கு வச்சிருக்க உள்ள? எனக்கு பிடிச்ச தயிர் சாதம். ஓ, சுரண்டையில தயிர் சோறு வச்சு அது திருநெல்வேலி வரைக்கும் போகுது. மாமா, மீனாட்சி வராங்க. ஓ, வந்துட்டாளா? சரி, நீ செஞ்ச தயிர் சாதத்தை பார்த்ததும் மாமாக்கு அடி வயித்துல அலார அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. புள்ள வேற போட்டு ஓடிட்டு இருந்தனா நான் கை பூரா அழுக்காயிருச்சு. எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுறியா? உனக்கு இல்லாமையா மாமா? மீனாட்சி வர இந்த நேரத்துக்கு வராங்களே மாமா. அட, அவ கிடக்குறா முத்தலகே. லஞ்ச் டைம்ல நம்ம கொஞ்சத்தை பாக்குறதுக்கு வராளா நம்ம? நீ மாமனுக்கு ஊட்டி விடு. ஹாய் சரவணா. அடாடாடாடா ஏன் முத்தலகே, நீ தயிர் சோறு கரண்டியை போட்டுக்கிட்டியா இல்லை உன் கையை போட்டுக்கிட்டியா? என்ன ருசி, என்ன ருசி! இதான் நம்ம ஊர் பிள்ளைன்றது. பட்டணத்து பிள்ளைனால இப்படி ஆசாசியாக தயிர் சோறு கிண்டி தர முடியுமா? சொல்லு ஒன்ஸ் மோர். சரவணா. மாமா, மீனாட்சி உன தான் கூப்பிடுறாங்க. ஏங்க, உங்க பிரச்சனை என்ன? மனுஷன் நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களா? சாப்பிடும்போது குறு குறுக்கு பேசினா உள்ள போற சாப்பாடு செரிக்குமா? அப்புறம் சிறுகுடல் பெருகுடல் எங்கேயாவது போய் சிக்கிருச்சுன்னா அப்புறம் யார் பாக்குறது? நீங்களா? முத்தலகு தான் என்னை கவனிக்கிறதுக்கு இருக்கா? சும்மா நச நசன்னு நீ விட்டு முத்தலகு. நீ சாப்பிட்டியா? இல்ல மாமா, பரவாயில்ல, இருக்கட்ட, நீ சாப்பிடு முதல்ல. ஏ, என்னவுல நீ? தயிர் சாதத்தை கிண்டு போது கூட ஒரு கிண்ணத்துல இட்டு போட்டு டேஸ்ட் பாக்கல? இல்ல மாமா. அட, என்ன புள்ள நீ!